கடலூர் பகுதியில் புயல் பாதிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நிவர் புயலின் தாக்கத்தினால் கடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு இடங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளதுடன் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் கடலூர் சென்றார். புயலால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அவர் பார்வையிட்டார். கடலூர் தேவனாப்பட்டினம் பகுதியில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய உதவி பட்டகத்தையும் முதலமைச்சர் வழங்கினார். கடலூர் துறைமுக பகுதியில் பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் அங்குள்ள மீனவ கிராமத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை நேரில் ஆய்வு செய்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டையில் மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.